அளவே நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட இங்க் பாட்டில் வச்சு ரீயூசைடாக கேட்டிருந்தாங்க. பட் ஏன் கிட்ட இங்க் பாட்டில் இல்லை, ஸோ இதுக்காகவே ஒரு இங்க் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு இதில் இங்க் இருக்குது, அதை வந்து நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன். நெக்ஸ்ட் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதோட மூடி தேவையில்லை, அதனால கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த பிரில் பாட்டிலில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பிரில் பாட்டிலில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலில் ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஃபுல்லாக நான் வந்து சாண்டல் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு கீழே இங்க் பாட்டிலில் மட்டும் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன், அது கொஞ்சம் மட்டும் சாண்டல் தெரிகிற மாதிரி. நெக்ஸ்ட் அந்த வாட்டர் பாட்டில் ஓட்டினோம்ல, அதில் வந்து கண் மூக்கு இதெல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம். மூக்கு வந்து கிளேயில் ஃபிட் பண்ணிட்டேன், யாரும் வந்து கிளேயில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோம் கிளேயில் வந்துட்டு ஹேர் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு நான் பெயிண்ட் பண்ணி அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபைனலாக அந்த ட்ரெஸ்க்கு வந்து டிசைனுக்காக அங்கேயே டாட் போட்டுக்கிட்டேன், ப்ளஷ் கொஞ்சம் வரைஞ்சிக்கிட்டேன். ஃபைனலாக நம்மளோட டால் பிளான்டர் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி.